எஸ் எங்களால் உங்களுக்கு கிடைச்சது குருமூர்த்தி அப்பவே தூக்கி போட்டிருப்பாருன்னா அந்த பணம் வந்திருக்காது உங்களுக்கு செந்தில் பாலாஜியோட சென்னை வரைக்கும் பேசப்படுது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா கொம்பு காதுல வச்சு தான் முட்ட முடியும்னு சொல்றது கே கே சார் நான் சொல்லுவேன் தமிழக அளவில் சீமானுக்கு சாதகமான சில நிகழ்வுகள் வந்து இந்த இடைத்தேர்தலில் நடந்திருக்கு

எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஆர்டி சார் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சே சார் இப்போ ஈரோடு தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப போயிட்டு இருக்கு அதுவும் எடப்பாடியோட பிரச்சாரம் கடந்த இரண்டு நாளாக வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது அதுவும் திமுகவை நேரடியாக சார் சவாரிடுற மாதிரி சார் நிறைய விஷயங்கள் போய் பேசியிருக்காரு அதுவும் எந்தளவுக்குன்னா மீச வச்சாம்பளியாக இருந்தால் வெள்ளவா அப்படின்ற சினிமா வாசனம் அவர் அவர் பேசிட்டாரு அவர் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் செந்தில் பாலாஜி அதை சொல்ல வர்றீங்களோ செந்தில் பாலாஜி சொல்கிறாரா யார் சொல்கிறாருன்னு தெரில செந்தில் பாலாஜி தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ஆர்கனைசர் இட் கோஸ் வித்வுட் சேயிங் நம்ம சொல்ல வேண்டியதில்லை தமிழ்நாட்டுக்கே தெரியும் அது ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் ரெண்டாயிரத்தி பதினாலே ஜெயலலிதாவுக்கு அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு பணம் கொடுத்து முப்பத்தேழு தூக்குனாங்கள்ல அதுக்கு பிதாமகன் வந்து செந்தில் பாலாஜி தான் அது எல்லாம் கூட இருந்தங்கும் போது எல்லாருக்கும் தெரியும் கூட இருக்கவங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாமல் இருக்குமா ஓகே அந்த லெவல்ல அவங்களுக்கு செந்தில் பாலாஜியை கண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மகிழ்ச்சி தான் இன்னும் அவர் அந்த அந்த எலிவேஷன்ல வரல நம்ம வந்து ரெட்டை தலைமையில் ஒருத்தருங்கிற அந்த புள்ளியில கூட வரல ஸ்டாலின் வர்சஸ் சதேஷ் நான் சொல்லக்கூடிய புள்ளியை அப்படியே நம்புறார் ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் நாம் இல்லைங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறார் அதனால் அவர் செந்தில் பாலாஜியை பற்றி தான் பேசுவார் செந்தில் பாலாஜி நாலு கட்சிக்கு போயிட்டார் பேசினார்ல ஒரே மாதிரி பேசினார் ஒன்று அடுத்த அவருக்கு என்னென்னா இவர் ஆட்சியில் இருக்கும்போது அவர் வந்து அரவக்குறிச்சியில் வந்து ரெட்டைல எடுத்ததை விட உதயசூரியில் அதிக ஓட்டு எடுத்துகிட்டா இருப்பாருங்க இவர் சீஃப் மினிஸ்டர் சீப் மினிஸ்டர் இருந்து திமுக சேர்ந்த செந்தில் சொல்லும்போது செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய டேலண்ட் இது உண்மைதான் இது தினகரனே ரெண்டு பேர் போயிட்டு இருக்கும்போது வந்து என் கட்சியில இருந்து அவர் போனாலும் கூட அவர் வந்து உண்மையிலே அவரும் அவரை சார்ந்தவங்களும் வந்து ரொம்ப திறமையானவங்க அப்படின்ட்டு இருக்காப்புல ஸோ ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ள ஆளாட்டு செந்தில் பாலாஜி வந்து பார்க்கப்படுறார் அக்கா நான் மற்ற விஷயங்களில் எல்லாத்தையுமே வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணி பே பேசலை பட் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் அவர் வந்து பெரிய அளவுக்குள்ளே நிற்கிறாரு அது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பெரிய கண்கடியாக இருக்குது இப்போ இவர் கூட்டம் போகும்போது ஊரில் உள்ள ஆட்களெல்லாம் கா காணலைன்னு சொல்லும்போது மனுஷன் பதறாரு அது சேமணம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பதட்டமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது ஸோ நான் பொதுவாக என்னோடய இது உங்களுக்கு தெரியும் இடைத்தேர்தல்களுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறது கிடையாது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஐம்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்தேன் திருநகரம் வந்து பொதுத்தேர்தலில் அஞ்சரை பர்சன்ட் தான் எடுத்தார் ஆர்கே நகரில் பதிமூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்த திமுக அணி பொது தேர்தலில் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்து ஜெயித்தது பெருந்துறையும் மயிலாப்பூரும் சேர்ந்து வராமல் பெருந்துறை மட்டும் வந்ததுன்னா கலைஞர் அவுட்டு எல்லாமே வைக்காதான்னு பேசியிருப்பாங்க மயிலாப்பூரம் வந்ததுனால இன்னொரு பகுதியில் நாலாவது மதிமுக போனதுனால திமுகன்னா கலைஞர் தான்னு உருவாச்சு எல்லாத்துக்கும் மேலே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல்லில் சுமார் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு ரெட்டேலையில் மாயத்தேவரை விட்டு எடுத்தவர் முப்பத்தஞ்சு பர்சன்ட் டிஃபரென்ஸில் கலைஞரை வீழ்த்தினார் திண்டுக்கல்ல ஆனால் தமிழகத்தில் வந்து அவருக்கும் இவருக்கும் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத தான் வித்தியாசம் முப்பது புள்ளி மூணு சதவீதம் தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு கலைஞருக்கு இருபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் மும்முனை போட்டினா எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாது பலமான எதிர்க்கட்சி தலைவராக தான் வந்திருக்கோம் அவருக்கு அதிர்ஷ்டம் நாலுமலை போட்டி வந்து மனுஷன் ஆட்சிக்கு வந்துட்டார் சென்னையில் அந்த இடத்தேரில் வந்துன்னா எம்ஜிஆர் வந்து மூணாவது தான் போயிருப்பார் தஞ்சாவூரில் வந்தால் எம்ஜிஆர் மூணாவது தான் போயிருப்பார் ஆக இந்த அரசியல் களம்ங்கிறது வந்து இடைத்தேர்தலில் ஒரு பகுதி மாதிரி இன்னொரு பகுதி இருக்கிறது இல்லை நான் அதான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர அவரோட பார்வர்ட் பாக்கு ஐம்பத்தி ரெண்டில் எம்டி ராமசாமி ஒரு தேவாங்கர் செட்டியாரை நிறுத்தி அனைத்து ஜாதிகளும் ஓட்டு போட்டு வெற்றி பெற்றாங்க அதே மாதிரி ஐம்பத்தேழில் முதுகளுத்தூர் சட்டமன்றத்தில் சசிவரண தேவரை நிறுத்தி அனைத்து ஜாதிகள் ஆதரவில் வெற்றி பெற்றாங்க பட் அவங்க ஆதரவு வளையமுங்கிறது மத்திய ராமநாதபுரத்தோட சுமார் ஒன்று ஒன்றரை சதவீத வாக்கோடு நின்று போகுது அது ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரதிபலிப்பு கிடையாது மாதிரி பாலையாண்டாச்சி குளச்சலில் சிங்கஞ்சன்னத்தில் காங்கிரஸ் ஓரில் சுமார் எழுபது பெர்சன்ட் ஓட்டுக்கிட்ட வந்தார்னா கூட தமிழ்நாட்டில் காமராஜ்ல மேலே எழுபத்தொன்னில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் வந்தது இதனால தான் நான் இடைத்தேர்தலை மரியாதை கொடுக்கறதில்ல ஒரு பகுதிக்கு தான் சாரும் அந்த பகுதியில் கூட அது மாறும் அதனால் இடைத்தேர்தலுக்கு அந்த முக்கியத்துவம் நான் கொடுக்குறது என்னோட கருத்தாக நான் இன்னைக்கு வர கொண்டு போய்ட்டு பட் இந்த இடைத்தேர்தலில் ஒரு சில நிகழ்வுகள் வந்து நடந்திருக்குது அது தமிழக அளவில் சீமானுக்கு சாதகமான சில நிகழ்வுகள் வந்து இந்த இடைத்தேர்தலில் நடந்திருக்கு ஓகே சீமான் சீமான் கார்த்த செந்தில் பாலாஜி விஷயத்தான் செந்தில் பாலாஜி வந்து இந்த திமுகவில் அவரோட குரோத்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு இந்த இடைத்தேர்தலோட ஆர்கனைசிங்கே அவர் இன்னும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு செந்தில் பாலாஜி எடுத்து போவோம் ஏன்னா பிரதான எதிர்க்கட்சி தலைவரே வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்லாமல் நேரடியும் செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணுறாருனா அப்போனா அவருக்கு மிகப்பெரிய எலிவேஷன் கிடைக்குது இல்லை இல்லை ஸ்டாலின் தான் ஸ்டாலினுக்காக தான் அந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் நடக்குது கலைஞர் மாதிரி பிரிஷ்ணராவ் பாஸ்டா ஸ்டாலின் இல்லை ஸ்டாலின் வந்து கொங்கு மண்டலத்திலையும் பெரிய அளவில் திமுகவை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவருக்கு ஒரு பெரிய அசட்டாக தான் கிடச்சிருக்கிறாரு ஆர்கனைசிங் இதில் இன்னும் சொல்ல போனால் செந்தில் பாலாஜி வந்து எம்ஆர் விஜயபாஸ்கரை ஏற்றுனதே ஒரு ரிஸ்க் தான் கால்குலேட்டர் ரிஸ்க் தான் அந்த இடத்துக்குள்ளே இன்னொரு சாதாரண ஒரு ஏடிஎம்கே கேண்டேட்டை ஃபைட் பண்ணியிருக்கலாம் ஜெயின் ரெண்டு ஜெயின்ஸுக்கு மத்தியில் கரூர் டிஸ்ட்ரிக்டில் எம் ஆர் விஜயபாஸ்கரா செந்தில் பாலாஜி ஆகும்போது ஒரு ஹை ரிஸ்க் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கிறார் அந்த ஹை ரிஸ்கில் எம்ஆர் விஜயபாஸ்கரை வீழ்த்தினதே செந்தில் பாலாஜிக்கு ஒரு வெற்றி தான் மற்ற அதிமுக அமைச்சர்கள்லாம் பெரும்பாலும் விளையாடக் கொன்று எல்லாேருமே தப்பிட்டாங்க செங்கோட்டை அண்ணன் அண்ணன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பெரிய வெற்றியை பெற்றுட்டார் தென் கருப்பண்ணை எல்லாருமே வெற்றி பெற்றுட்டாங்கன்னு தான் நான் கருத்தேன் எடப்பாடி பழனிசாமி தங்கமணி வேலுமணி பெரும்பாலும் எல்லா விழா கொண்டு பிரமுகர்களுமே வெற்றி பெற்றுட்டாங்க ரிஸ்க் எடுத்து செந்தில் பாலாஜி எம் ஆர் விஜயபாஸ்கரை தோக்கடிச்சிருக்கிறாரு அது அவருக்கு ஒரு கிரெடிட் தான் எப்படியும் ஒரு லீடர்னு பார்க்கும்போது அவர் ஒரு தொகுதியில் ஜெயித்தது மட்டுமில்லை நேரடி எதிரியான அண்ணா திமுகவுக்கு ஒரு தொகுதியை வீழ்த்துவம் செய்திருக்கிறாரு இப்போ கரூரில் வந்து இன்னொரு டிஎம்கே கேண்டிடேட்னா என்ன எம்ஆர் விஜயபாஸ்கர் வெற்றி பெறதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கும் அந்த இதில் கூட வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் லீடிங்காக இருந்தார் நான் சன் நியூஸில் இருந்தேன் அப்போ நான் கான்ஃபிடண்டாக சொன்னேன் திரும்ப அடுத்த ரவுண்டு வரும்போது செந்தில் பாலாஜி திமுக ஏறி வந்துருங்கிறத நான் சொன்னேன் ஏன்னால் ஃபஸ்ட் ரவுண்டு யாரால் அந்த லீடிங் குறைஞ்சிருந்ததும் எனக்கு தெரியுங்கிற புள்ளியிலேருந்து நான் அப்போவே சொன்னேன் எனிவே மேற்கு மண்டலத்தில் திமுகவுக்கு ஒரு சரியான ஆர்கனைசர் இல்லாத சூழ்நிலையில் கலைஞர் வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டே போகிற சூழ்நிலையில் ஸ்டாலின் தோல்வியை ஒத்துக்காமல் மேற்கு மண்டலத்திலே ஒரு திமுக அலுவலகம் வைக்கணுங்கிற அந்த புள்ளியில் அவர் செயல்படுறாரு இது வந்து எனக்கு இந்த விஷயம் அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டில் என்ன மட்டும்தான் பிறஜாதி சார்பாட்டு கலந்துக்கிட்டார் அண்ணே நீங்கள் வந்தாலே எனக்கு ஒரு ராசி ராசின்னு நான் ஜெய்ப்பம்னே வாங்கினேன்னு கூப்பிட்டார் நான் மட்டும்தான் பிறஜாதி சங்க இதில் வந்து அண்ணனை வாழ்த்து இது பண்ணமாக பண்ணியிருந்தார் அந்த கோமாதா பூஜைனாலும் சரி அந்த இந்து பண்பாட்டுக்குள்ளே இருந்தது பண்ணாலும் சரி அப்புறமா தான் பண்ணியிருந்தார் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னதே இதுதான் ஸ்டாலின் வந்து கொங்கு மண்டலத்தை ஒரு ஆளுமை செலுத்தி தான் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு எப்படியும் கலைஞர் மாதிரி ஸ்டேட்டஸ் கோயிஸ் பொலி பொலிட்டிக்ஸ் ஆட்டு பொலிட்டிஷியனாட்டி ஏமாந்துறக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு ஸோ கொங்கில் வந்து பெரிய அளவுக்கு ஸ்டாலின் கவனம் செலுத்துவார்னு ஈஸ்வரன் அண்ணனே அண்ணனையாண்ட்ட சொன்னார் அந்த வகையில் தான் அவருக்கு உங்களை பெரிய கவனம் செலுத்துகிறாரு செந்தில் பாலாஜியை ஒரு பாயிண்ட் பேர்சனாக போட்டிருக்காரு முத்துசாமி அவர் மாவட்ட செயலாளர் அவரும் களத்துக்குள்ளே இருக்கிறாரு சக்கரபாணி ஒட்டஞ்சத்திரம் அவர் கொங்குவெயலாளர் தான் அவரும் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு யுனிக்காக தெரிகிறாரு இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் உதயநிதி கூட இன்னும் பிரச்சாரத்துக்கு போகல பட் செந்தில் பாலாஜியோட ஆர்கனைசிங் வந்து ஈரோடு சென்னை வரைக்கும் பேசப்படுது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா கொம்பு காதில் கொம்ப வச்சு தான் முட்ட முடியும்னு சொல்கிறது கே கே சார் அண்ணன்னுக்கே நான் சொல்லுவேன்னே கே கே சார் விருநாள் டிஸ்ட்ரிக்டில் அதிமுகவிக்கு அண்ணாச்சி கே கே சிஆர் வந்ததும் அங்கே தெலுங்கு பேசக்கூடிய எல்லா மக்களுக்குமே அவர் தலைவராக தான் அவர் இருக்கிறார் மற்றவங்களுக்கும் அவர் அனுசரணையாக இருக்கக்கூடியவர் தான் அவர் இதுக்காக சொன்னேன் அந்த மக்கள் மத்தியில் கூடுதல் அபிமானங்கிற அளவுக்காக அவர் சொன்னேன் இது அந்த அந்த மாதிரி இது அண்ணா திமுகவில் இருந்து இன்னும் அமமுகவில் இருந்து வந்த செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ஆளுங்கிறத யார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி வந்து அலறிட்டு ஒத்துக்கிறாரு எஸ் அலறிட்டு ஒத்துக்கிறாரு இதுதான் செந்தில் பாலாஜிக்கு ஒரு மெரிட்டை மேலும் கூட்டி காட்டுது ஓகே ஓகே இதை இப்போ நீங்கள் சொன்ன இந்த கொம்பு வந்து இடைத்தேர்தல் சரி பொது தேர்தலில் வரும்போது எடப்பாடியும் சரி வேலுமணியும் சரி தங்கமணி செங்கோடின் இவங்கெல்லாம் கொம்புகளா இருப்பாங்க இந்த எல்லா கொம்புகளும் இந்த ஒரு கொம்பு வச்சு முட்ட முடியுமா திமுக இல்லை எடப்பாடி பதினஞ்சு பிரசன்ட் மேலே ஓட்டு எடுத்துட மாட்டார் இஷ்யூ மாறி போச்சு நீங்க சுமன் சீராம மாதிரி சவுக்கு சங்கர் மாதிரி அங்கே பிரிசனரா பாஸ்டா கேள்வி கேட்குறீங்க தமிழ்நாடு சேங்க பிரிசனரா பாஸ்டா கேள்வி கேட்குறீங்க பதினஞ்சு பிரசன்ட்டுக்கு மேலே எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களவை தேர்தலில் தாண்ட மாட்டாருங்க நீங்கள் விடுங்க அது வந்து தமிழ்நாடே ஃபுல்லா சார் நான் வந்து கொங்கு மண்டலத்தில்

பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுக தாங்க தாண்ட முடியாதுங்க சமூக நீதி சூறையாடிட்டு எப்படிங்க அவர் தாண்டிடுவார் ஈர்ப்பு சக்தி இல்லைங்க பாருங்கள் அவர் வந்து பூ கொடுத்து பணம் கொடுத்து ஐநூறுரூவா கொடுத்து ரெட்டைலேயே கொடுத்து வச்ச கூட்டம் சீமான் வந்ததும் ஓடுது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி நெல் மிதுன் பழனிசாமி அவர்களே சீமானுக்கு அமைப்பு இல்லை சுத்தம் ஸ்டாலினே அதை எக்ஸ்போஸ் பண்ணார் ரெண்டாயிரம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சீமான் எவ்வளோ இடத்துல கேண்டிடேட் போட்டாருங்கிறத வச்சு எக் எக்ஸ்போஸ் பண்ணார் தெளிவாக நம்ம பார்த்தோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு அமைப்பை பிடிச்சிருக்கிறாரு எங்களோட புண்ணியத்தில் ஆட்சியை நாங்கள் காப்பாற்றி விட்டோம் இவர் குருமூர்த்தி நினைக்கும்போது நாங்கள் காப்பாற்றி விட்டோம் அதில் உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் எஸ் எங்களால் தான் அது உங்களுக்கு கிடச்சது குருமூர்த்தி அப்போவே தூக்கி போட்டிருப்பாருன்னா அந்த பணம் வந்திருக்காது உங்களுக்கு உங்களுக்கு மட்டுமில்லை உங்களோட மந்திரியாக இருந்தால் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் ஆணித்தரமாக சொல்கிறேன் நியாயத்தை சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூத்தை சொல்கிறேன் அந்த பணத்தில் தான் நீங்கள் இவ்வளோக்குள்ளே ஆடுறீங்க ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை தமிழர் சீமானுக்குள்ள ஈர்ப்பு சக்தி முதன் பழனிசாமியின் தந்தையார் தமிழக எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை நீங்கள் காசு கொடுத்து பூ கொடுத்து கொடுக்கற கூட்டம் உங்களை விட்டுக்கிட்டு சீமானை பூச்சி பூ பூ வச்சு வாழ்த்திக்கிட்டு கை கொடுக்க போகுதுன்னா பாருங்க நீங்கள் தெளிவா நான் பொய்யா சொல்கிறேன் ஓகே அந்த ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி பன்னீரை விட்டுக்கிட்டு ஒற்றை செல் தலைமை ஆட்டு அபகரிக்க பார்க்கக்கூடிய ஒரு தலைவராட்டு எப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பர்சன்ட் தாண்டுவார் பார்த்துருவோங்க அப்போ பார்த்துருவோம் சும்மா நீங்கள் அந்த இருந்து கேள்வி கேளுங்க சரி ஓகே இப்போ வந்து இப்போ திருமணி கனிமொழி அவர்கள் கேம்பெயினும் நடந்துச்சு அதுவும் கொஞ்சம் நல்லா அவங்களும் எடப்பாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த 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 மீச வச்ச ஆம்பலியான்னு கேட்டதை வந்து திமுக சன்னா திமுக தாண்டி எடப்பாடி பெண்களுக்கு எதிரானவர் பெண்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்ன்ற மாதிரி ஒரு நிறைய செட் பண்ண ஏங்க ரெண்டு பெண்கள் காலையில் விழுந்தவர் எப்படிங்க பெண்களுக்கு எதிரானவர்னு போய் சொல்கிறீங்க அதிமுக அரசியலை நான் குறை சொல்லலை நான் மிதுவன் பழனிசாமியை இந்த இடத்துல நான் அடிக்க மாட்டேன் ஏன்னா உயிலின்றோம் பி ஏர் ரோமன் இப்படி வாழ்ந்தால் தான் அண்ணாதிமுகவில் வாழ முடியும் அதனால் ஜெயலலிதா காலில் எல்லாரும் அங்கே விழுவாங்க பிஹெச் பாண்டியனை தவிரன்னு நினைக்கிறேன் எனக்கு வேற யாரும் ஜெயலலிதா காலில் உள்ளவங்கன்னா பிஹெச் பாண்டியன் தான் எங்கள் ஊர் கார் கோவிந்த பேர் காரரு அவரை தவிர வேறு வேறு எல்லாேருமே உள்ளதான் தப்புன்னு நான் சொல்ல வரலாது வெயிலின் ரோம் பிஎர் ரோமன் அப்படி இருந்தால் தான் அந்த கட்சிக்குள்ளே வந்து மேலே எழும்பி வர முடியும் இவர் ஜெயிலா மீறி ஜானியணியில் ஜெயித்தனால அவர் அந்த இடத்துல ஒரு சுயமரியாதை காப்பாற்றிருப்பார்னு நினைக்கிறேன் ஸோ அதை நான் குறை சொல்லவே இல்லை ஜெயலலிதா காலில் உள்ளதை குறை சொல்லவே இல்லை அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல் ஆட்டு எடப்பாடி பழனிசாமி ஆகிட்டார் அப்பவும் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்த சசிகலாமையாரை அவர் உள்ளதும் வந்து அந்த கட்சிக்குள்ளே தப்பு இல்லை பட் சசிகலா அம்மையார் டெமோக்ராட் இல்லை நிரூபிக்காதவர் இல்லை பட் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா எம்எல்ஏகளும் சட்டமன்ற கட்சி தலைவராக அவர் ஏற்றுட்டாங்க அதை நான் தப்புன்னு சொல்ல வரல எடப்பாடி பழனிசாமியை பற்றி நான் என்ன சொல் இது தப்புன்னு சொல்ல வரலங்க அதிமுக அரசியலில் ஒயிலின் ரோம் பி ஏ ரோமன் இதை நான் என்றைக்குமே நான் குறை சொல்லலை அதிமுக காரங்களையும் அமைச்சர்களையும் என்னைக்குமே நான் அதை குறை சொல்லலை இப்படி இருந்துக்கிட்டு பெரிய இந்த பருப்பு மாதிரி பேசக்கூடாது அதைத்தான் நான் முதுவன் பழனிசாமிக்கு நான் சொல்கிறேன் அது தப்பு இல்லை நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உங்கள் முயற்சிக்கு அதை நீங்கள் பண்ணினீங்க தப்பே இல்லை நான் அதை வந்து அந்த இடத்துல காம்படிட்டிவ் பொலிட்டிக்ஸில் அதிமுகவில் யார் அதிக அளவு ஜெயலலிதாவை கஜோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் மேலே வர முடியும் அந்த 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 நிலமை அதுதான் அந்த அந்த புள்ளியெல்லாம் என்றைக்குமே நான் வந்து விமர்சனமாக வைக்கல இதில் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இரட்டை தலைமையிருந்து ஒற்றைத்தலைமையை ஆக்கும்போது அபகரிக்க பார்க்குறார் எடப்பாடி பழனிசாமிங்கிற புள்ளி வந்துடுது ஈர்ப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமிக்குங்கிறதும் தெளிவாக தெரியுது ஸோ பன்னீரும் கூட இருந்தாங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருந்தாங்கன்னா அது ஒரு இரட்டை தலைமை ஒரு எல்லா மக்கள் ஒரு பார்வை இருக்கும் ஒரு நல்ல ஓட்டு கிடைக்குங்கிற புள்ளியில் நான் பார்க்குறேன் ஒற்றை தலைமையாக போனால் நஷ்டம்னு சொல்கிறேன் இது தான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ரெட்டையில் இபிஎஸ் ஒரு ஓபிஎஸ் ஒரு இன்டர்லாக்டு அது வந்து ஒரு பொது தோற்றத்தை கொடுக்கும் கொங்கு மண்டலத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏன் எடப்பாடியும் பன்னீர் ஒரு இலையில் போட்டு தானே ஓட்டு கேட்டார் செங்கோட்டையனும் ஈபிஎஸ் உரையில ஓபிஎஸ் உரையில் ஓட்டு தானே கேட்டார் அந்த பிள்ளைய தான் நான் சொல்றேனே தவிர இதை வந்து நான் அதிமுக அரசியலுக்குள்ள நான் விமர்சனம் பண்ணலை நான் இதை பண்ண மாட்டாங்க இது வந்து அதிமுக கல்ச்சர் அது கண்டிப்பா அதை நான் பண்ண விரும்பல இதைத்தான் நான் சொல்றேன் நீங்க ஒற்றை தலைமையா போகும்போது ஒரு ஜாதி அபரிக்கை பார்க்கறது சமூக நீதி சூறையாடல் பண்ணுது ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒற்றை தலைமையா நின்றுகிடுவாருங்க தான் சீமான் எடப்பாடி பழனிசாமியில் நம்ம ஈரோட்டுக்குள்ளே அதை பார்த்தோம் தெளிவாகவே பார்த்தோம் ஓகே இப்போ வந்து உங்களுடைய இன்னொரு நண்பர் நீங்கள் அடிக்கடி அவரை பற்றி பேசுவீங்க கேபி முனுசாமி அவரை பற்றி நேற்று ஒரு ஆடியோ வந்துச்சு ஓபிஎஸ் தரப்பு ரிலீஸ் பண்ணிக்கோங்க எனக்காக ஒரு சீட்டுக்காக ஒரு கோடி கேட்டார் ஐம்பது லட்சம் கொடுத்தேன்ற மாதிரி ஸோ இது போன்ற சர்ச்சைக்களை கேபி முனுசாமி மையை பற்றி என்ன இது ரெண்டாவது சர்ச்சை இதுக்கு முன்னாடியே ஒரு ஆடியோவில் வந்து அவர் துரைமுருன்னு கேட்டு காண்டாக்ட் வாங்கினார்னு இருந்துச்சு இப்போ வந்து இது ரெண்டாவது இஷ்யூ வருது ஸோ என்ன பார்க்குறீங்க சரி கே முனுசாமி ஸ்ட்ராங்காக நின்று ஒரு கட்டத்தில் நானும் கண்ணன் சத்தியர் போய் அஇஅதிமுக இது கான்ஸ்டியூஷனை கொடுத்து சசிகலா பொதுச்சலராக வர முடியாதுங்கிறதுக்குள்ள காரணங்களெல்லாம் கொடுத்தோம் அப்போ நான் வந்து சசிகலாவுக்கு எதிராக தீபா ஜெயக்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற ஒரு பாயிண்ட்டும் சொன்னேன் எனக்கா சசிகலா அடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் வேணும் அதில் தீபா ஜெயக்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு சொன்னேன் அவர் திராவிட இயக்க இதுக்குள்ள புள்ளியிலேருந்து அதை மறுத்தார் நான் வந்து அவரு ஒரு கொஞ்சம் சில ப்ரின்ஸிபிள் அவருக்கு இருக்குங்கிறதுனால என் நண்பருங்கிறனாலே அதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணலான்னு சொல்லும்போது வந்து பன்னீர் சொல்லத்தை வச்சு தான் பண்ண முடியும் பன்னீர் சொல்லம் சார்ந்து நின்று பழக்கப்பட்டவர் அவரை வச்சு சசிகலாவை ஃபைட் பண்ணலாங்கிறத அவர் சொன்னார் அப்போது பன்னீர் சொல்லத்தை பற்றி நல்லா சொன்னார் அமைதியானவர் அது இதெல்லாம் கொஞ்சம் அவரோட சிறப்புகளையும் சொன்னார் அப்போ அந்த இதுக்குள்ளே வந்து யாருக்கு எதிராக மூவ் பண்ண மாட்டார் காட்ஸ் கிரேஸ் அவருக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைக்கும்னு இருக்கக்கூடிய ஆளுங்கிறதெல்லாம் பன்னீரை பற்றி நல்லாவே சொன்னார் அப்போ நான் நானும் வந்து சசிகலா அந்த எதிர்ப்பில் சரிதானே உங்கள் முடிவு சரி தான் அப்படின்னா அப்புறம் மனோஜ் பாண்டே இவங்ககிட்டலாம் நல்ல காண்டக்ட்டில் இருந்தார் அதற்கு பிறகு சசிகலா உள்ளே உள்ள நுழைஞ்சிக்கிட்டே அந்த இடத்துக்குள்ளே டேக்ஃபுல்லாக இது பண்ணார் பொதுச்செயலாளர் வந்து குடும்பத்தை விலக்கி வைக்கணும்னு சொன்னார் அப்போது என்ன சொன்னார்னால் அந்த அம்மாவால் குடும்பத்தை விலக்கி வச்சு ஃபங்க்ஷன் பண்ண முடியாது அதனால தான் இப்படி நான் அடிச்சிருக்கிறேன் அப்படின்னாரு அவங்கள நக்சல்லாம் சொன்னார் அப்போ நம்ம சொன்னேன் அதெல்லாம் வெரி மெரிட்டு தானே நக்சல்னு உங்களை கொண்டு பயப்படறான்னு என்ன அதனால் நீங்கள் அதை மைண்ட் பண்ணாதீங்கன்னால் அவர்கிட்ட சொன்னோம் அந்த அளவுக்கு இருந்தார் நம்மகிட்ட நல்லா தான் இருக்கிறாரு நல்லா தான் இருப்பார் ஸோ அவரை எல்லா விஷயத்துலேயுமே போட்டு அவரை நான் தொடர்ந்து அவரை நான் விரும்பலை என்னை பற்றி அவர் த இவ்வளவுக்குள்ளே இருந்தவர் அவரே மன வலிமையாக இருந்தபோது ஃபைட் பண்ணுங்கன்னே மிஸ் அலி சசிகலா வேண்டி மன வலிமை நம்ம கொடுத்தவர் அவர் தெரியும் நம்ம எவ்வளோ நேர்மையானவன் எவ்வளோ ஆனஸ்ட்டாக ஃபைட் பண்ணக்கூடியங்கிறது அண்ணனுக்கு தெரியும் அது அந்த தேவையில்லாமல் நம்மளை வந்து ஒரு சில பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்கிற தகவல் கிடைக்கும்போது தான் அவருக்கு எதிராக சில புள்ளிகளை நான் வச்சேன் மற்றபடி அவர் கடந்த காலத்தில் பிடிச்சா பிள்ளையார் அல்லது சாணங்கள்லாம் சொன்னதெல்லாம் நம்ம அவரை நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இல்லை இப்போ இந்த ஆடியோ ரிலேட்டடாக வந்து ஓகே ஒரு கட்சியிலே எல்லாமே இந்த மாதிரி ஒரு சீட் லாபி பண்ணுறதுக்கு எல்லா கமிஷன் வாங்குறது இயல்பு திமுக இருக்கும் அண்ணா அண்ணா திமுக இருக்கும் ஆனால் அண்ணா அண்ணன் நண்பர் நண்பரில் அவர் ஒரு ஐடிங்கில் ஒர்க் பண்ணுறவர் அவர் சொன்னார் நீங்கள் பாருங்கள் ஒற்றை தலைமை வந்துருச்சுன்னா இனிமேல் கட்சிக்குள்ளே கட்டுப்பாடு வர வரும் எடப்பாடி மீதி மீறி வராது 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 கட்டுப்பாடு மீறி யார் சரி செய்ய மாட்டாங்க வராது வராது ஒற்றை தலைமை வந்து தொடர்ந்து கேபி பி முனுசாமி வந்து இந்த ரெண்டாவது சர்ச்சையில் மாட்டார் எடப்பாடி ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் பன்னீர் சொல்வது கூட ரெட்டை தலைமையாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு சேஃபு நீங்கள் அவர் குரூப்பில் இவர் சி வி சண்முகத்துக்கு போர் போட்டிஸுக்கு சரண்டர் ஆயிட்டாரு அம்மா அப்பா சரண்டர் ஆயிட்டாரு ஜெயக்குமார் குடுக்க வேண்டிய ராஜ்யசபாவை சிபி வி சண்முகத்துக்கு போர் போட்டிஸுக்கு சரண்டர் ஆயிட்டா நானே சொன்னேன் வன்னியர்களோட போர் போட்டிக்ஸை யாரும் தடுத்துக்கிட முடியாது ஸ்டாலின் பிரச்சனை இல்ல இவர் துறைமுருகனுக்கு எண்பது வயசு மேலே ஆகிட்டேன் போர் போட்டிஸ் பண்ண மாட்டாரு ராமதாஸ் ஜேக்கணும் ஜேக்கணும் பாரு துறைமுருகன் இல்லனே துறைமுருகன் ஸ்டாலின் இல்லனே அது நமக்கு நஷ்டம் சொல்லி சரிண்ணே நீங்க இப்படி சொன்னா திருமாவளி வழி கொண்டு வந்துடலான்னு அதை ஸ்டாலின் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிடுவார் மற்றபடி வன்னியர்களுக்கு பவர் போல்டிக்ஸை யாரும் தடுக்க முடியாது பெரிய அளவில் பண்ணுவாங்கங்கிறத நான் இப்போ இல்லை முன்னாடியே நான் பேசிட்டேன் அப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் வன்னியர் பவர் போல்டிக்ஸ் பண்ணால் விட்டுருவாங்களா பெரிய அளவில் பவர் போல்டிக்ஸ் பண்ணி தான் ஜெயக்குமார் கொடுக்க வேண்டிய ராய்சபா வன்னியர்களுக்கு பண்ணாங்க இதனால தான் காமராஜ் வந்து படையாட்சிக்கும் நாயக்கரையும் வந்து தட்டி வச்சுக்கிட்டு வளர விடாமல் பண்ணார் வெளிப்படையாக தான் பண்ணார் காமராஜ் ஓப்பனாக தான் பண்ணார் அதில் எந்த எந்த மாற்றம் இல்லை எல்லாத்துக்குமே அது தெரியும் அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டு உள்ளர் ரெண்டு பேரும் சேர்த்தும் போது ஜாதியாக ஒழிச்சுட்டார் காமராஜர் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செய்யாதெல்லாம் காமராஜ் பண்ணிட்டாருன்னு தந்தை பெரியாரே அதை பாராட்டினார் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது காமராஜ் ஜாதியை ஒழிச்சுட்டாருன்னு பெரியார் இந்த இதுக்கு அந்த ஒரு பாராட்டை அதில் கொடுத்தாரு அப்போ இவங்க எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ இவங்க பவருக்கு ஈல்டாகி தான் எடப்பாடி பழனிசாமி பொலிட்டிக்ஸ் பண்ணி ஆகணும் இந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததே அந்த இதுக்கு தானே கொடுத்தாரு எடப்பாடியில் ஜெயிக்கத்தானே கொடுத்தாரு பாருங்க ராமதாஸ் உள்ளாட்சிதரில் கூட்டணி போன பிறகு நெகுரு அங்கே நின்று அந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து ஒரு லட்சம் ஓட்டுக்கிட்ட ஜெயித்த எடப்பாடியிலே எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இல்லாமல் வன்னியர் ஓட்டு வெளியேறவும் இல்லைன்னு ஆகிப்போச்சே அப்போ நீங்கள் பன்னீர் சொல்லவும் சார்ந்து நிற்பாரு கரெக்டாக இருந்துப்பார் ஒரு ராஜ் சபா ஒரு இதில் பண்ணாரு அதுக்காக அவசரப்பட்டு பண்ணிக்கிட்டு ஏனோ நீங்கள் சி வி சண்முகம் போர் பாலிட்டிக்ஸ் பண்ணுவாரு வீரமணி போர் பாலிட்டிக்ஸ் பண்ணுவார் எல் கேபி முனிசாமி பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணுவார் இந்த பவர் பாலிட்டிக்ஸ்கெல்லாம் நீங்கள் தான் இருக்கணும் குறிப்பாக வன்னியர்களோட பவர் பாலிட்டிக்ஸுக்கு நீங்கள் தப்ப முடியாது காமராஜ் அவருக்கு ஆளுமாக அடித்து நிற்கக்கூடிய ஒரு டேஃபுல்லாக கட்சியை பிடிச்சி வச்சிருந்தாரு பட்டேலுக்கு இணையான ஒரு ஆர்கனைசரு அவர் வந்து காந்தியை வந்து வரராஜ் நாயுடு மூலமாக மன்னிப்பு கேட்க வச்சோனால ஃபுல் கண்ட்ரோல் இருந்தனால இவங்களை புரிஞ்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே அடிச்சிட்டாரு ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாரு கொடையாட்சி நாயக்கரும் இளம் பன்னெண்டு சீட்டு கொடுத்தாரு தெளிவாக வந்து பட் நான் அவங்கள குறைச்சி பண்ணலாம் அவங்க மிகப்பெரிய ஜாதி பதிமூணு பர்சன்ட் மேலே இருக்கிறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அவங்க பதினேழு சொல்கிறாங்க அவங்க கிளந்தெழுந்தால் ஒரு பெரிய இது இருக்கும் தமிழ்நாட்டே அவங்க பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தில் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த கம்யூனிட்ட வந்து நீங்க சசிகலா தேவில சசிகலாவை தள்ளி விட்டுட்டு வந்தவங்க போர் படிச்சில் ஈல்டாக தான் தீரணும் அதனால தான் ஜெயக்குமாருக்கு கொடுக்க வேண்டிய ராஜ்சபாவை இவருக்காக விசுவாசமானன்னு ராஜ்சபாவை அவருக்கு கொடுக்க முடியாமல் சி வி சண்முகத்துக்கு கொடுத்தாரு பாருங்க நீங்கள் ஒற்றை தலைமையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இருக்க முடியாது பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஏறிட மாட்டாருங்க பாருங்க சரி நீங்கள் இதே சொல்லிட்டீங்க பதினஞ்சு பர்சன்ட் வேலையை வர வரமாட்டார் வரமாட்டாருன்னு அதனால் அதிமுக நண்பர்கள் ரொம்பவே கோபம் அடைகிறாங்க நீங்கள் நியூஸ்டியில் போ ஓபிஎஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களை உங்களை வந்து செய்தி மகிழ்ச்சி நான் வரவேற்கிறேன் ஜனநாயகத்தில் எனக்கு என்ன ஜனநாயக உரிமை உண்டோ அது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் மிதுன் பழனிசாமிக்கும் உண்டு ஜனநாயக உரிமையை நான் மறுக்கிறேன் எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்கும் இருக்க முடியாதுங்கிற அந்த வார்த்தை வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக வெங்கடேச பாண்டியாருக்கு அம்மா சொன்னது அது எனக்கும் பிறந்தோம் எல்லாத்துக்கும் பொருந்தோம் அதில் அந்த அந்த புள்ளியிலேருந்து தான் நாம் இதையுமே அணுகுவோம் நீங்கள் வந்து மனிதநீதியை தாண்டி நீங்கள் போகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ செவன் டூ த்ரீ சிக்ஸ் செவனுக்கு ஃபோன் கால் போட்டு ஹராஸ் பண்ணுங்கன்னு முதுவன் பழனிசாமி சொல்கிறார் இதுதான் தவறு கரசிங்கால் பழனிசாமி முதுவன் பழனிசாமி இதை விட்டுறணும் மற்றபடி என்ன நமத மாலை எழுதுங்க நியூஸ் டேல எழுதுங்க அதெல்லாம் ஜனநாயக உரிமை ஜனநாயக நெறிமுறையை தாண்டி போகாதீங்க மனித நிதியோடு நின்றுங்க நல்லது அல்லது உங்களுக்கும் அது தப்பு ரொம்ப தப்புங்கிறதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சார் இது இதா சார் எனக்கு உங்களோட ஃபேவரட் லைன்ஸ் ஒன்று பிடிச்சது வந்து நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலையில் கலைஞர் வந்து மோடிக்கு இருந்தால் லெட்டரை ஹைல் பண்ணி சொன்னேன் கலைஞர் கேட்டுற மோடியே இதுக்கே அந்த அம்மாவை போய் போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னத்த லாபத்தை கண்டிங்கன்னு இப்போ அதே மாதிரி கேள்விதான் எனக்கு சார்ந்தவர்களும் என்னோடய நண்பர்களும் உங்ககிட்ட கேட்க சொல்கிறாங்க என்னத்துக்குங்க ஓ போய் 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 சப்போர்ட் பண்ணுறீங்க என்ன லாபத்தை கண்டிங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களா ஆமாம் இல்லை ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுன்னா ஓபிஎஸ்கிட்ட நியாயம் இருக்குது நாடாரும் மறவரும்னா ஒன்றா நின்று மரவருக்கு நியாயத்தை நாடார் சொல்ல மாட்டாருங்கிற ஒரு தன்மைலாம் இல்லை ஓபிஎஸ் இருக்கிற நியாயத்தை நான் சொல்கிறேன் நான் வந்து ஓபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓபிஎஸ் வந்து ஒரு லீடராக இருப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா பாரா மூப்பனாரில் ரெண்டு வருமே ஒருத்தர் பதினேழுராக ஒருத்தர் பதினாறுரை வந்தாங்க கலைஞர் எம்ஜிஆரில் ஒருத்தர் முப்பது புள்ளி மூணு ஒருத்தர் இருபத்தி நாலு புள்ளி எட்டு வந்தாங்க ஜெயலலிதா ஜானகளை ஒருத்தர் பத்து ஒருத்தர் இருபது சம்திங் வந்தாப்பில் அதே மாதிரி ஈக்குவல் லீடராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு வந்து நாலு எம்எல்ஏ இருந்தாலும் இது பத்து பர்சன் தான் கட்சி இருந்தாலும் அவருக்கு லீடர்ஷிப்புக்கு பிராண்ட் ஜெயல்தாவால அடையாளப்படுத்தப்பட்டவர்னு அவருக்குன்னு ஒரு ஓட்டு வருங்கிற புள்ளைல உண்மையதான் நான் சொல்றேன் இல்லன்னா ஓபிஸ்க்கு என்ன சப்போர்ட் பண்ணிட்டேன் நான் ஒன்னும் சப்போர்ட் பண்ணல ஓபிஸ் என்ன லாபம் இருக்கு லாப நோக்கத்துல மேன் இல்லாம்கனட் லியூ பை பிரெட் அலோங்குறதுதான் எங்க தாத்தா எங்க அப்பா என்னோட பிரின்சிபல் பட் நம்ம வந்து அவருட்டு ஒரு நியாயம் இருக்குங்கிற அந்த தான் நான் சொல்றேன் தவிர வேற எதுவும் இல்லை